இப்போ பார்த்தீங்கன்னா காட்டு புள்ள நம்ம ஏதோ ஒரு நாயை வாங்கி கொடுக்கணுமா, வாங்கி கொண்டு போயிட்டு இருக்கிறவர் நம்ம ஒரு நாய் மாதிரி இதை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறவர். ஆக்சுவலாக பக்கத்தில் இங்கே ஒரு அதனால எவர்கிரீன் கஃபேயா அங்கே போகலான்னு பார்க்குறோம். நாங்கள் ரெண்டு பேரும் நானும் இவரும் ரொம்ப டெம்ட் ஆகிட்டோம் அந்த கேக்கெல்லாம் பார்த்து இவர். அதனால் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகிறோம். அது இங்கே தான் பக்கத்தில் வந்துடும் நினைக்கிறேன். சொன்னோம்ல. ஸோ அப்போ நீங்கள் கேட்ட சூடாக வந்துருச்சு. ஏ அப்பனா இதே விட்டுறா, அது ரெண்டு மட்டும் சொல்லிடு. ஓ, ஒன் பைனாப்பிள், ஒன் கேரட், ஒன் எக்லஸ் ப்ரோ. அப்படி காலிங் ஆ காணோம். சிங்கிள் பீஸ். ஹிந்தி ஹிந்தியில் பேசுகிறாரு நம்ம ஆளு. நாமத்தை போட்டு வளர்க்கணும் மாதிரி மாட்டாரு. இவன் என்னமோ பண்ணிட்டாங்க. போல இப்போ வந்து போல இருக்கு. கேட்ட எக்லஸ் ப்ரோனி வந்துச்சு. இந்த இங்கே ஸ்பூன் இருக்கு, எடுத்துக்கடா. போக போக இருக்குடா, பக்கத்தில் வச்சு சாப்பிட்றா. அவனே ஏழு எட்டு எடுத்துட்டான்டா. எப்படி இருக்கு? என்னடா பலாப்பழத்துல ஈ முக்கியமே முக்கியங்களா ஒரு ப்ரௌனில. அவங்க சொன்னும் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் நார்மல் நார்மலா இருக்குங்கிறாங்க. பைனாப்பிளும் கேரட்டும் வந்துருச்சு. இப்போ பைனாப்பிள் புது பைனாப்பிளே வச்சு கொடுத்துருக்காங்க. ஓ நைஸ். அஜியோ மாத்தி வச்சு குத்தின்னு இருக்கேன். என்ன பண்றான் கை நடக்க இருக்கு. மேல அந்த கிரீமோட நல்லா இருக்கு, நடுவுல பாட்டு மட்டும் நல்லா இருக்குமா தெரியல. ஆமாம், இதில் அந்த மேலே க்ரீம் தாங்க நல்லாயிருக்கு. அடிப்பாகத்தை அந்த உப்புமா மாதிரி இருக்க பாகத்தை சாப்பிட்டோன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. நான் என்னோடய ஒப்பீனியனை மாற்றிக்கிறேன். நானும் பைனாப்பிள் பக்கம் போயிடுறேன். பைனாப்பிள் கேக் தான் ரொம்ப நல்லாயிருக்கு. இவன் வாங்கின சூடான எனக்கு ப்ரௌனி எப்படி இருக்குது. இவனுக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கு. அதெல்லாம் அங்கே பக்கத்தில் கேஃப் எவர் கிரீன் இங்கே இருக்குது. அதை அதில் சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு மோமோ சாப்பிடலான்னு சூட சூட மோமோ சாப்பிடலான்னு கூப்பிட்டுருந்தாரு. என்ன மோமோடா சொல்லியிருக்கேன்? இல்ல வெஜ்ஜே ஓகே தான்டா. நல்லா இருக்கு. லைட்டுக்கு வா, போவோம் அப்படியே போவோம். லைட்டுக்கு போயிடும். இங்கே வா, இங்கே வா. ஆக்சுவலாக இருட்டாயிருச்சு. ஆறு மணிக்கே இப்படி இருட்டுன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக 2 டிகிரியும் 3 டிகிரியும் சொன்னாங்க இப்போ. ஆனால் எங்களுக்கு எங்கள் பாடிக்கு இந்த குளிர் தாங்கி பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிளவுஸ் கூட போட அமைச்சிட்டு இருக்கோம். நீ மேல ஏறா. இந்த கஃபே எவர்கிரீன்ல ட்ரை பண்ணி பாருங்க. சீஸ் கேக், சீஸ் கேக், பைனாப்பிள் கேக் நல்லா இருக்கு. கேரட் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. எக்லஸ் ப்ரௌனி இவருக்கு மட்டும் பிடிச்சிருக்கு, பக்தாக்கு மட்டும் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் உள்ள இடம் இருக்கு. நாங்கள் அப்படி நின்றுட்டே சாப்பிட்டோம். அதனால ஆடி ஆடி வீடியோவே ஒரு மாதிரி ஆடி ஆடி தான் இருக்கும். இந்த இங்கே ஒரு மோமோ கடை இருக்கு, இங்கேயும் நல்லா இருந்துச்சு. மோமோ வெஜ் மோமோ சாப்பிட்டா நல்லா இருக்கு. சிக்கன் மோமோ எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே நம்ம கேஃப் எவர்கிரீனில் வந்துட்டு நம்ம எக்லஸ் ப்ரௌனி ஒரு பைனாப்பிள் கேக்கு ஒரு கேரட் கேக் சாப்பிட்டோம். 275 ஆச்சு. மோமோஸ் வந்து 6 பீஸ் வெஜ்ஜு பெர் பீஸ் 10 ருபீஸ் கணக்கில் 60 ரூபா ஆச்சு. ஓகே தான், நல்லா சூடாக இருந்துச்சு. ஆக்சுவலாக மோமோ சாப்பிட்டா தான் இன்னும் நல்லா இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கு. இப்போ அடுத்து நாங்கள் வந்து போண்டா கடையை தேடி பயணத்தில் இருக்கோம். பஜ்ஜி கடை எங்கே போனாலும் மேகியும் இருக்கான். அதனால நாங்கள் ஆக்சுவலாக இவர் ஒரு இந்த பிரசாந்த் வந்து ஒரு வடக்கடையை பார்த்தாரு. நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே வடகாலியாச்சு. ஆக்சுவலாக இது ஃபுல்லாமே வந்துட்டு ஓல்டு மணாலி ரோடு. அது வந்து மனு டெம்பிள் போகிற ரூட்டு. ஆக்சுவலாக நம்ம கேபில் தான் இங்கே போவோம். நாங்கள் வாக்கில் போனதுனால எங்களுக்கு இதெல்லாம் இருந்தது. நீங்களும் வாக்கில் போனீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே ஒரு பிரிட்ஜு வர பயங்கரமாக இருக்குது. ஏ இங்கே போகணுண்டா நம்ம. இது பிரிட்ஜு நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம இங்கே போகணும். ஆமாம், இப்போது டெம்போ ட்ராவலர் நோக்கி பயணப்பட்டுருக்கோம். அடுத்து மால் ரோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்வருக்கு க்ளவுஸ் வாங்கணும்,
ஏன்னா ஒரு கிலோ ஒரு கிளவுஸ் போட்டு இவர் ஒரு கிளவுஸ் பக்தா ஒரு கிளவுஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கிளவுஸ் இல்லாம முடியல கசோல்ல என்ன ஆகும். ஓல்டு மணாலி ரோடு நம்ம இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளை இந்த மனு டெம்பிள் போக முன்னாடி ட்ராப் பண்ணாங்க. திரும்ப நம்ம அந்த கண்ணே போயிட்டுருக்கோம். ஏன்னா வரிசையாக கஃபே தான் இருக்குது. அப்படியே எந்த கஃபேயில் நீங்கள் இந்த டெரஸில் இருந்தாலுமே உங்களுக்கு இங்கே ரிவர் 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 போயிட்டுருக்கு. ரிவர் வியூ இருட்டில் தெரியல. அதனால் நாங்கள் இங்கே கஃபே போகல அங்கேயே சாப்பிடல. நாங்கள் இங்கே வருவோமானு எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி இவருக்கு நைட்டு தான் இங்கே வரதுக்கு இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். வந்து 10 மணிக்கா ஒரு வாக் வந்தோன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாலாம் லைட்டிங் போட்டு பயங்கரமாக இருக்கும். ஓல்டாக ஓட ரொம்ப சில்னஸ் ஃபீல் ஆகல. இட்ஸ் நார்மல் 3 டிகிரி இருக்கிறோம். நம்ம இப்போ நார்மலாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம அடாப்ட் ஆகிட்டோம். ஆமாம், நம்ம பாடி கொஞ்சம் தான் அடுத்த ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டோம். அடுத்த நாளைக்கு போகலாம். ஆக்சுவலாக மார்க்ஷீட் வந்துட்டோம். நம்ம இவனுக்கு க்ளவுஸு இவனுக்கு க்ளவுஸு அப்புறம் நிறைய வாங்க வேண்டியிருக்கு. ட்ரெக்கிங் தவிர்த்து சும்மா ஜென்ரல் பர்ச்சேசஸும் பண்ணலாம். ஆமாம், ட்ரை ஃப்ரூட்ஸு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. அது இவன் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து டோல்மா ஆண்டி மோமோ ஷாப்பு தான் போகிறோமா. இங்கே அதான் ஃபேமஸ் தான். அங்கே தான் போய் நம்ம சாப்பிட போகிறோம். இப்போது அதுக்கு ஷீட்டே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. லைவ்லியாக இருக்குது ஷீட்டு. லைட்டிங்கோட பயங்கரமாக இருக்குது. மோமோஸ் அப்புறம் இன்னொன்று அது என்னடா சொன்னாங்க ஃபேமஸ்? துப்பா. அது மட்டனில் செய்கிறதாமா? நல்லா மோமோஸ் நம்ம ஆர்டர் பண்ணது புக புக போக வந்திருக்கு. பயங்கரமாக சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோமோ சாப்பிடும்போது எடுங்க எடுங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம்னு உடனே. வெஜ் தான் வெஜ் தான். என் கையில பிரச்சனை பண்ணிடுச்சு. நல்லா இருக்கா? ரெட் சட்னி நல்லா இருக்கு. ஆனால் மாமோ வந்து இங்கே விட அங்கே நல்லா சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கு. ஆமாம், அங்கே நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு மாதிரி சட்னி ஸ்பைஸ் சட்னி நல்லா இருக்கு. சட்னி இங்கே மோமோ அங்கே மிக்ஸ் பண்ணுவோம். மோமோஸில் இருக்க மோமோஸ் வாங்கிட்டு சட்னி இங்கே தொட்டு சாப்பிடுங்க. ஆக்சுவலாக நாங்கள் சொன்ன மட்டன் துப்பாய் தான். நூடுல்ஸு மட்டன் இருக்குது. இன்னும் நூடுல்ஸ் அப்படியே போயிடுங்க. நூடுல்ஸ் தனியாக வருது, மட்டன் தனியாக வருது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து நானையும் சாப்பிட்ற ஃபஸ்ட்டு மட்டன் டிஷ்ஷு தான் மணாலி வந்து. ஏன்னா நான்வெஜ் டிஷ்ஷு நான்வெஜ் டிஷ்ஷே இதுதான். ஏன்னா எங்கள் கூட வந்திருக்க மூணு பேரும் வெஜிடேரியன். அடியில் மோமோஸ் இருக்கா? நல்லா இல்லை, வெறும் நூடுல்ஸ். மட்டன் நல்லா வந்து அருமையாக இருக்குது. பார்க்கும்போது காலையில் சாப்பிட்ற நூடுல்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது உனக்கு எங்களுக்கு இல்லை. மட்டன் சூப்பராக வந்துருக்கா? செம்மையாக இருக்குது மட்டன். சார் சார் வேணா வெஜ்ஜு, நீங்கள் வேணா ஒரு வெஜ்ஜு ட்ரை பண்ணி பாருங்களேன். அதான் டின்னர் சாப்பிட போகிறேன் பார்த்துக்கலாம். வெஜ்ஜு துப்பா வெஜ்ஜு துப்பா இதேமாரி இருக்கும் சொல்கிறேன்னா சொல்லுங்க. ஆனால் டின்னர் சாப்பிட்லாம் சரி. நான்வெஜ்ஜுக்காக செஞ்சது இல்லை. நான் சொல்கிற மாதிரி நான்வெஜ் மட்டன் நல்லாயிருக்கு. ஆ, அப்போ ஓகே. ஆமாம், டின்னரில் பார்த்துக்கோம். உனக்கு பிடிச்ச அந்த இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கா பாரு? உனக்கு பிடிச்ச அந்த சப்ஜி தான் இன்றைக்கி நாளை பண்ணி வாங்கிடுவோம். இன்றைக்கி வாங்குறதெல்லாம் இல்லை, அவங்க தரது தான். நீங்கள் வாங்குவாங்க ஒரு இஷ்டத்துக்கு ஒரு. ஆக்சுவலாக நீ ஷெடியூல் படி அவங்க நமக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கொடுக்குறது தான் நமக்கு நல்லா பஃபே. இப்போ நமக்கு நைட் இது கேபு பன்னீர் பன்னீர் ஓ மாதிரி பன்னீர் மேலே பன்னீர் தோப்பியாது. பன்னீர் தோப்பியாது. ஆ, பன்னீர் தோப்பியாது. பன்னீர் தோ பியாரி. ஏ மஷ்ரூம் மஷ்ரூம் பீஸ் மசாலா. ஏ தால் தடுக்கா? தால் தடுக்கா. தால் தடுக்கா. தால் தடுக்கா. ரைஸ் அண்ட் ரோட்டி. அக்கா இந்த பக்கம் தனியாக சிக்கன் இருக்குது. இது தனியாக இருந்தாலும் நம்ம அப்போ கவனிக்கல. நம்ம வெஜ்ஜும் சாப்பிட்டு சிக்கனும் சாப்பிட்டுக்கலாம். பிளேட்டு நல்லா இருக்குது. இதில் நம்ம நடுவில் சிக்கன் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ரைட்டு. நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டின்னர் பேக்கேஜில் வந்துடும். அதனால இதுதான் நம்ம இதுதான் நம்மளோட டின்னர். அவ்வளோதான். ரூம் போய் படுக்கணும். ரூம் போய் படுக்கணும். காலையில் 7 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாள இதோட முடிச்சுக்கிறோம். நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி.